நரம்பியல் மனத்தத்துவ நிபுணர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும் கவன குறைபாடு மற்றும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்காரு. நீங்கள் உங்கள் டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க தொலைபேசி எண்களுக்கு உடனடியாக செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-304-2777 அண்ட் 044-306-3294. வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக அந்த குழந்தைகளுக்கு வந்து கவன குறைபாடு பிரச்சனை ஏற்படும் போது அவங்க எப்படி பேரண்ட்ஸ் வந்து டயக்னோஸ் பண்ண முடியும் அந்த குறைபாடு அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ வீட்டில் குழந்தை இருக்கும்போது நம்ம எல்லாருமே வந்து குழந்தைய பார்த்துக்கிட்டே இருப்போம். சில குழந்தைங்க நம்ம பேசும்போது வந்து நம்ம பேசுகிறத கேட்காம வேறு ஏதோ எப்போவுமே செஞ்சிட்ருக்காங்க. சில நேரத்தில் எல்லா குழந்தையும் செய்யலாம் அது, பட் ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. இல்லை அந்த குழந்தை வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஏதோ ஒரு சில வினாடிகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோக்கஸ் வேற எங்கேயோ போயிடுது. அந்த மாதிரி இருந்தால் அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்குமோன்னு நம்ம எப்போவுமே யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு குழந்தையால் ஒரு இடத்துல உட்கார முடியல, எல்லா நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கிறது, அதிகமாக சேட்டை பண்ணுதுன்னு சொல்லுவாங்க குழந்தை, ரொம்ப நாட்டியாக இருக்கிறது, ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து எந்த ஒரு விளையாட்டு சாமான் கொடுத்தாலும் உடச்சிடுறது, மற்ற குழந்தைங்களோடு சேர்ந்து விளையாட முடியல பிகாஸ் ஆஃப் த ஹைப்பர் ஆக்டிவ் நேச்சர். இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கும்போது சில பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க வந்து ஒரு ரேடியோ மாதிரி ஆஃப் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும் டாக்டர் அட்லீஸ்ட் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு குழந்தைய பார்க்கும்போது வருதுன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்குமோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்குமோன்னு நம்ம யோசிக்கணும். பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த அவேர்னஸ் எப்படி இருக்குது டாக்டர்? கவன குறைபாடு குழந்தைங்களுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக வந்து சோஷியல் அவேர்னஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இப்போது ஸ்மால் ஃபேமிலிஸாக இருக்கிறதுனால குழந்தைங்களை இன்னும் கவனிக்கிறோம், நிறைய வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அதே நேரத்தில் வந்து இந்த கண்டிஷன் கொஞ்சம் காமனாக இருந்தால் கூட நிறைய பேர் இதை பற்றி அவேர்னஸ் கிடையாது, சோஷியல் அவேர்னஸ் கம்மியாக தான் இருக்குது. நம்ம பல நேம்ஸ், ஆட்டிசம், டவுன் சின்ரோம், மென்டல் ரிட்டார்டேஷன், செரிபரல் பால்சி இதெல்லாம் கேட்டிருப்போம். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம ஏடிஹெச்டி பற்றியோ அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் பற்றியோ கேட்குறதில்ல. ஸோ சோஷியல் அவேர்னஸ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகணும். டாக்டர், நீங்கள் சொல்லும்போது இப்போ கவன குறைபாடு சொல்லும்போது ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் பற்றி சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் டாக்டர். ஷுவர். ஸோ ஏடிஹெச்டின்னு சொல்கிறது வந்து பெரும்பாலும் ரொம்ப சின்ன குழந்தையிலேயே பார்த்துட முடியும். இந்த 2-3 வயசுக்குள்ளேயே வந்து நமக்கு அதோட ஃபீச்சர்ஸ் வந்து வெளிப்படையாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து வெளிப்படை ஆகலைன்னா ஸ்கூலில் போகும்போது வந்து டீச்சர்ஸ் வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற எபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த குழந்தைக்கு. எந்த ஒரு ஆக்டிவிட்டி, நம்ம ஒரு கதை சொன்னால் கூட இல்லை ஒரு விளையாட்டு விளையாடினா கூட அந்த விளையாட்டில் அந்த குழந்தை வந்து அதோட கவனம் நினச்சி நிற்கலை, வேற எங்கேயோ போயிடுது. இதை செய்யும்போது வேற நோய் யோசிக்கிறது, வேற ஏதோ யோசிக்கிறது, அப்படியே இது இல்லை ஒரு இடத்துல உட்கார முடியல. எப்போவுமே மூவ்மெண்ட்டு, எப்போவுமே ஆக்டிவிட்டி, அண்டு டேஞ்சர் தெரியவே மாட்டேனுது, திடீர்னு ஓடுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலப்போ ஈவன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஒரு வெட்டிங் போகும்போது சில குழந்தைங்க இழுத்து பிடிச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப துருத்துருன்னு இருக்கிறதுனால. துருத்துருத்தனம் நல்லது, ஆனால் அந்த துருத்துருத்தனத்தில் ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு வந்து நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர், ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீதர். ஹலோ மேடம், சொல்லுங்க ஸ்ரீதர், உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். மேடம், குழந்தை உங்களுக்கு பார்த்தீங்களா? சொல்லுங்க ஸ்ரீதர், சத்தமா பேசலாம். குழந்தைங்களுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது திருத்தரும் இருக்குங்களா, அது என்ன காரணம் சார்? ரொம்ப துருத்துருன்னு இருக்கான் டாக்டர் அவங்க குழந்தை. ஓகே. ஸோ அந்த உங்கள் குழந்தையோட துருத்துருத்தனம் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களால் வந்து அதை தாங்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். அதுக்கு வேறு அறிகுறிகள், அடிக்கடி அடிபட்டுக்கிறது, அடிக்கடி வந்து பிரச்சனைகளில் வந்து மாட்டிக்கிறது, இல்லை வந்து திங்ஸ் எல்லாம் உடச்சிடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கான்னு யோசிக்கணும். அதை நீங்கள் வந்து ஒரு மனோதத்துவ நிபுணர்ட்டையோ நரம்பியல் நிபுணர்ட்டையோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணி அதை பற்றி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். டாக்டர், இப்போ வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் பற்றி பேசியாச்சு. ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் வந்து எதனால் வருது டாக்டர்? ஸோ நம்ம யோசிக்கும் போது வந்து பயாலாஜிக்கல்னு சொல்கிறோம். பயாலாஜிக்கல்னால் இயற்கையாக உடம்பில் வர பிரச்சனைகள், ஒரு பாகம் ஜெனட்டிக்காக இருக்கலாம், தட் இஸ் தலைமுறை தலைமுறையாக வர பிரச்சனைகள், பாரம்பரியமாக வர பிரச்சனைகள். இன்னொரு பாகம் வந்து மூளையில் வந்து டெவலப்மெண்ட்லாம் வந்து வர பிரச்சனைகள்னால, கரு ஃபார்ம் ஆகும்போது இல்லை வந்து ஒரு குழந்தை பிறக்கும்போது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிஸார்டர்ஸ் இருக்கிற சில்ட்ரனோட ஹிஸ்ட்ரிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா
அந்த ஒரு ஆப்டிமல் கண்டிஷன் ப்ரெக்னன்சி போகுது டெலிவரி போகுது இல்லை குழந்தை பிறந்த அந்த ஃபஸ்ட் இயரில் அது ஏதோ ஒரு விதத்தில் டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆப்டிமல் கண்டிஷன் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா உடம்பில் வந்து ஒரு சேஞ்ச், ப்ரிடாமினன்ட்லி மூளையில் ஒரு சேஞ்ச் வர்றதுனால தான் நம்ம வந்து இது வருதுன்னு நினைக்கிறோம். ரெண்டாவது பாகம் வந்து நம்ம சொல்கிறது சைக்கோ சோஷியல். இப்போ நம்ம ஒரு சமூகம்னு நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் சிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபேமிலிஸ் ஃப்ளாட்டில் இருக்கும், நிறைய பேர் விளையாடுறதுக்கோ பராமரிக்கிறதுக்கோ குழந்தைகளுக்கு வந்து ஆப்ஷன் இல்லை, நிறைய கம்பெனி கிடையாது. முன்ன குழந்தைகள் வந்து நிறைய கதை கேட்டு வளர்ந்தாங்க, நிறைய வந்து கேம்ஸ் விளையாடி விளையாடுனாங்க, இப்போ அதுக்கெல்லாம் சான்ஸ் கம்மி. ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கிறது. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுறதுனால நிறைய குழந்தைகள் வந்து டிவிக்கு முன்னாடி இருக்காங்க இல்லை வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து கவனத்தை வளர்க்குறதுக்கு தே ஆர் நாட் குட் திங்ஸ். வேறாஸ் நம்ம ஒரு கதை சொல்லும்போது இல்லை அந்த குழந்தைய கதை சொல்ல வைக்கும்போது அது வந்து கவனத்தை வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. ஸோ சோஷியல் சேஞ்சஸ்னாலையும் இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்படும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சூர்யா. ஹலோ டாக்டர், சொல்லுங்கம்மா. உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. ஹலோ டாக்டர், என்னோட சன் 7 இயர்ஸ் ஓல்ட். எஸ்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. அவன் வந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து என்ன பார்த்தாலும் குதிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கான், கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக முழுகிடுவான். விளம்பரம் வந்துடுச்சுன்னா திடீர்னு அவன் பாட்டுக்கு வெளியில் வந்து குதிக்கிறது ஓடுறது இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஒரு ஒரு நிமிஷம் கூட அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரீசெண்டாக பீடியாட்ரிஷன்ட்ட கூட்டிகிட்டு போகும்போது இவன் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கலாம், நீங்கள் நியூரோலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இன்னொரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணப்போ இல்லை நான் நார்மலாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ ஃபர்தராக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் டாக்டர்? என்ன வயசாச்சுமா உங்கள் குழந்தைக்கு? 7 இயர்ஸ். 7 இயர்ஸ். ஓகே. ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க? ஸ்கூல்லையும் இதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவரெலாம் ஹி வாஸ் நார்மல், எந்த ஒரு குறும்பும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தனால எந்த ஒரு குறும்பும் பண்ணல அப்படின்னாங்க. பட் இந்த வருஷம் வந்து ரொம்ப குறும்பு பண்ணுறான், கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி. ஸோ நீங்கள் எப்படி இதை எடுத்துக்கணுன்னா நீங்களும் அப்சர்வ் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது, ஸ்கூல்லையும் அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மனோதத்துவ நிபுணர் நரபின் நிபுணரை பார்த்து இது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நிஜமாகவே இந்த குழந்தைக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டராக இருக்கா, அந்த மாதிரி டிசார்டராக இருந்தால் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் மேலும் பேசலாம். அடுத்து ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் கலை. வணக்கம் மேம். சொல்லுங்க கலை, உங்க கேள்வி கேளுங்க. எங்க பாப்பாக்கு 2 வயசு ஆகுதுங்க மேம். இது 2 வயசுல ஃபிட்ஸ் வந்துருச்சுங்க மேம். அதனால எதனா ப்ராப்ளம்ங்களா? எப்ப ஃபீவர் வந்தாலும் 102 டிகிரி 103 டிகிரி தான். சோ ஹியரிங்கும் அசஸ் பண்ணனும், லாங்குவேஜ் டெவலப்மென்ட்டும் அசஸ் பண்ணனும். ஏன்னா ஹியரிங்ல வந்து வீக்னஸ் இருந்ததுனா லாங்குவேஜ் டெவலப்மென்ட்டும் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கவனிக்கிறது முக்கியம். ஆனால் உங்களுக்கு நரம்பியல் நிபுணர் இந்த ஸ்டேஜில் தேவையில்லை. மேலும் பேசலாம் டாக்டர். அடுத்து ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் அம்பிகாபதி. சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்னன்னு கேளுங்க. பேசலாம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, கேட்குது. டாக்டர் இருக்காரு, உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கலாம். அம்பிகாபதி கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. தம்பி மகனுக்கு வந்து 3 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. ஹலோ. மேலும் சொல்லுங்கம்மா. அவனு வந்து பேச்சு வரவே இல்ல. பேச்சு வரலையா டாக்டர்? உங்களுக்கு என்ன வயசு சொல்லுங்க. என்ன வயசு ஆகுது அவருக்கு? 3 வயசு. இந்த பேச்சு வராதது வந்து நாங்க அடிக்கடி கேக்குற கம்ப்ளைண்ட் மாதிரி. 3 வயசுக்கு அப்புறமும் பேச்சு வரலாம், பட் குழந்தைக்கு வேற பிஹேவியரல் ப்ராப்ளம் தான் இருக்காமா? ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கா குழந்தை? பாசம் காட்டுதா? கண்ணுக்கு கண்ணு பார்க்குதா? பேச்சு மட்டும் வரல டாக்டர் அவங்களுக்கு. ஓகே. ஸோ ஒன்லி அ ஸ்பீச் ப்ராப்ளம். ஸ்பீச்லெஸ். பிஹேவியரில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்பீச்சில் மட்டும் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒன்ஸ் அகேன் ஃபர்ஸ்ட் ENT ஸ்பீச் பெத்தாலஜி கிளியர் பண்ணிக்கிட்டு அதில் எதுவும் பிரச்சனை இல்லைன்னா அவங்க நரம்பியல் நிபுணர் இல்லை மனோதத்துவ நிபுணரை பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்து ஒரு காலர் லைன் இருக்காங்க. வணக்கம் ரேகா. வணக்கம்மா. சொல்லுங்க ரேகா, உங்கள் சந்தேகத்தை கேளுங்கம்மா. என் பையனுக்கு 5 வயசு ஆயிடுச்சுங்க மேடம். மற்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறான், ஆனால் வந்து சரியா வார்த்தையை உச்சரிக்க முடியல அவனுக்கு, இன்னும் பேசவே முடியல. ஸோ ப்ரொனன்சியேஷன் டிஸார்டர். ஸ்பீச்சில் கிளாரிட்டி இல்லை. பிஹேவியரில் தான் ப்ராப்ளம் இருக்காமா குழந்தைக்கு?
இல்ல அந்த மாதிரி எல்லாமே செய்யறாங்க அமைதியா இருக்கானா பேச்சு சரியா வர மாட்டேங்குது ஓகே அமைதியா இருக்கான் பாசம் காட்டுறான் அதுலலாம் இந்த பிரச்சனை இல்ல அது மட்டும் தான் டாக்டர் ஓகே சோ ஒன்ஸ் அகைன் வந்துமா அந்த பேச்சு வரதுக்கு நீங்க வந்து ஸ்பீச் தெரபி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் உங்க குழந்தைக்கு ஸ்பீச் தெரபியில பேச்சுல ஸ்பஷ்டம் வரும் நல்லா கிளியரா பேச முடியும் சோ அந்த எஃபோர்ட் நீங்க பண்றது ரொம்ப முக்கியம் டாக்டர் மேலும் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் பத்தி மேலும் பேசலாம் டாக்டர் ஹலோ தந்தி நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும் காத்திருங்கள் வெல்கம் பேக் டு ஹலோ தந்தி டாக்டர் இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் பத்தி பேசிட்டு இருக்கோம் டாக்டர் தொடர்ந்து இதை பத்தி பேசலாம் அடுத்து ஒரு காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் சக்தி வணக்கம் சார் சொல்லுங்க சக்தி சார் என் குழந்தைக்கு வந்து 7 இயர்ஸ் ஆகுது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா மத்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவா இருக்கிறா டிராயிங்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனா ஸ்டடீஸ் வரும்போது பாத்தீங்கன்னா நிறையவே ஞாபகம் மருந்து சரியா கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல படிப்பு விஷயத்தை பொறுத்த மட்டும் சில விஷயங்களை எங்கிட்ட மறைக்கிறதும் அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது கிளாஸ் அவர்ஸ்ல எக்ஸாம் டைம்ல பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ பார்த்து காப்பி பண்ணிட்டு கூட அதை வந்து எங்கிட்ட அதை மறைச்சிட்டு நம்ம திரும்ப அப்புறம் ஒரு 10 வாட்டிக்கு மேல கேட்டாதான் ஆமா அப்படின்னு சொல்லி குழந்தை ஒத்துக்கிறா மத்த விஷயங்கள பொறுத்த மட்டும் எல்லாமே நல்ல பெஸ்டா இருக்குது ஆனா ஸ்டடீஸ் வரும்போது சுத்தமா கோஆபரேட் பண்றதே கிடையாது அது கிளாஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்றதும் இல்லைன்னு நினைக்கிறேன் வீட்டுல வந்து என்ன ஏதுன்னு கேட்டா கூட சரியா ஒரு ஆன்சர் இருக்க மாட்டேங்குது அது எதுனால அந்த மாதிரி பிரச்சனை சினிமா அந்த மாதிரி பார்த்து அதுல எல்லாம் கூட குழந்தைக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் டிராயிங்ஸ் அந்த மாதிரி மத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்குது ஸ்டடீஸ் மட்டும் ரொம்ப ப்ராப்ளம் அது எதுனால நீங்க சொல்றது பார்த்தாமா உங்க குழந்தைக்கு கண்டிப்பா கவனக்குறைவு அட்டென்ஷன் டெபிசிட் இருக்கிற வாய்ப்பு ரொம்ப ஹையா இருக்கு அந்த மாதிரி கவனக்குறைவு இருக்கிற குழந்தைங்களுக்கு சிலப்போ டிஸ்லெக்ஸியா லேர்னிங் டிசபிலிட்டி அதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர்ஸை படிக்கிறதுல ஒரு கஷ்டம் இல்லை அந்த லெட்டர்ஸை மறுபடியும் எழுதுறது ஒரு கஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் இதனாலேயே வந்து ஸ்டடீஸ் அவாய்ட் பண்ணுறது எக்ஸாம் எழுத பிடிக்காம இருக்கிறது இல்லை வந்து ஸ்டடீஸை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய வந்து பிரச்சனைகள் வர்றது ரொம்ப சகஜம் ஸோ குழந்தைக்கு அட்டென்ஷன் டெபிசிட் இருக்கான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதே மாதிரி டிஸ்லெக்ஸியா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் இது ரெண்டும் இருந்தால் அது ரெண்டுக்குமே தெரப்பீஸ் ரொம்ப தேவை ட்ரீட்மெண்ட் ரொம்ப தேவை ஸோ நீங்கள் வந்து அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது நம்ம எப்போவுமே வந்து வேணும்னு செய்கிறாங்கன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் வந்து இந்த வயதில் வந்து வேணும்னு செய்கிறது அந்த அளவுக்கு இல்லாமல் நிஜமாவே பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ பிரச்சனை இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் தொடர்ந்து பேசலாம் டாக்டர் அடுத்து ஒரு காலர் லைன் இருக்காங்க வணக்கம் லதா ஹலோ டாக்டர் சொல்லுங்க லதா கேளுங்க டாக்டர் என் பையனுக்கு 6 வயசு ஆகுது ஹலோ சொல்லுங்கம்மா ஹலோ என் பையனுக்கு 6 வயசு ஆகுது டாக்டர் அவனுக்கு வந்து லோ விஷன் சொல்லுங்க லோ விஷன் ப்ராப்ளம் இருக்குது பின் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறான் அப்புறம் பார்த்தா ஆட்டிசம் கேரக்டர் டாக்டர் ஆக்சுவலா அவனோட அசஸ் பண்ணப்போ அவனுக்கு 2 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க மேல்படி அவன் லோ விஷன் அந்த இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த ஸ்கேன் பண்றது எங்க எந்த டாக்டர் கிட்ட போனா நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கறது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர் ஓகேமா நல்ல கேள்வி நீங்க கேக்குறது இந்த மாதிரி கண்டிப்பா வந்து குழந்தைக்கு அட்டென்ஷன் டெபிசிட் இருக்கு ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கு மூளையில தான் காரணம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் கவனக்குறைவுக்கு காரணம் இருக்கிறது வந்து பார்க்கறது கொஞ்சம் முக்கியம் அதே மாதிரி வந்து பாடிலி டெஃபிஷியன்சிஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு டெஃபிஷியன்சி இருந்தால் சிலப்போ வந்து இன்டெலிஜென்ஸில் ப்ராப்ளம் வரும் ஸோ அது மாதிரி எதாவது இருக்கான்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம் நீங்கள் நரம்பியல் நிபுணர் இல்லை மனோதத்துவ நிபுணரை பார்த்து இதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கணும் ரெண்டு வித ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஒன்று வந்து டேப்லெட்ஸ் கவனத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக டேப்லெட்ஸ் இருக்குது அந்த டேப்லெட்ஸை பற்றி நீங்கள் கேட்கணும் அதே மாதிரி வந்து தெரப்பி பிஹேவியர் தெரப்பி சைக்கலாஜிக்கல் தெரப்பீஸ் நிறைய இருக்குது ஒரு குழந்தையோட அட்டென்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டிஸ்லெக்ஸியா நான் முன்னே சொல்லிட்டு இருந்தேன் லேர்னிங் டிசபிலிட்டி இருந்ததுன்னா அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து ஸ்பெஷல் கோச்சிங் தேவை ஸ்கூலுக்கு அப்புறம் நம்ம கொடுக்குற ஸ்பெஷல் கோச்சிங் தேவை ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரப்பீஸ் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டாக்டர் பார்த்து அந்த மெடிசன் ப்ளஸ் தெரப்பி பற்றி என்கொயர் பண்ணி அது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் டாக்டர் மேலும் பேசலாம் நெக்ஸ்ட் ஒரு காலர் லைன் இருக்காங்க வணக்கம் அடைக்கலாம் வணக்கம்மா சொல்லுங்க சார் உங்க சந்தேகம் இருந்தால் டாக்டர் கிட்ட கேளுங்க ஹலோ டாக்டர் வணக்கம்மா சொல்லுங்க
எனது பேரன் வந்து வயது 5 வயது. டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட கேளுங்க சார். உங்க கேள்வி என்ன? பேரன் வந்து 7 வயது. சார் சொல்லுங்க. அவன் வந்து ஒரு இடத்துல துருகணும்னு இருக்க மாட்டான், உட்கார மாட்டான். நீங்க சொல்றது சாப்பாடு வந்து எந்த நேரம் சாப்பிடறான், என்ன விரும்பி சாப்பிடறாங்கிறது கிடையாது, எந்த நேரமும் சாப்பிட்டுட்டே இருக்கிறான். சரி. அவன் வயதுக்கேந்த உடல் வயது வந்து உடம்பு ரொம்ப பெருமமா இருக்கு. ரைட். வயதுக்கேத்த உடல் இல்ல, வயது ஆமா, எதையும் அப்சர்வ் பண்றது சரியா இல்ல. அதை விட மேற்கொண்டு போய்கிட்டு இருக்கான். அடுத்த ரீதியா பாக்குற டிவி பார்த்தாலும் சரி, உறவினரை பார்த்தாலும் சரி, அவ்வளவு பாசம் காட்டுறது இல்ல. அவனுடைய ஆக்டிவிட்டியே வந்து வித்தியாசமா இருக்கு. சரிங்க. சோ நீங்க நல்ல கேள்விகள். நீங்க சொல்றத பார்த்தா உங்க குழந்தைக்கு, உங்க பேரனுக்கு வந்து கண்டிப்பா அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சிம்டம்ஸ் இருக்கிறது வந்து நீங்க சொல்றதுல இருந்தே தெரியுது. ஆனா நீங்க வந்து உங்க குழந்தைக்கு நிறைய அதிகமா சாப்பிட்றான், அவனுக்கு கண்ட்ரோல் இல்லாம சாப்பிட்றான், அந்த மாதிரி சொல்லும் போது எண்டோக்ரைனல் அப்படின்னா உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ்ல தான் பிரச்சனை இருக்கான்னு பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காரணங்கள்னால கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அந்த காரணங்களையும் தீர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி படிப்பில் வந்து கவனம் இல்லை, படிப்புக்கு கஷ்டம் இருக்குன்னா நம்ம முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் டிஸ்லெக்ஸியா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு அட்வைஸ் நான் கொடுக்கறது, நரம்பியல் நிபுணர் இல்லை மனோதத்துவ நிபுணரை பார்த்து ஃபுல் சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட்டு, அதே மாதிரி எண்டோக்ரைனாலஜியில் தான் ஹார்மோன்ஸில் தான் டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு பார்க்கறது, இதெல்லாமே உங்கள் பேரனுக்கு ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். டாக்டர் மேலும் பேசலாம். அடுத்து ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஆஷிஷ். எஸ் மேம் சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. எங்க அக்கா பையன், ஒரு பையன் 3 வயசு ஆகுது மேம். அவன் கிளாஸ்ல இருக்கும்போது அவ்வளவா கவனிக்க மாட்டான், பேசவே மாட்டான் நான் எது கேட்டாலும். ஆனா வீட்டுக்கு வந்துட்டானா டீச்சர் சொல்றதை அப்படியே எங்ககிட்ட இமிடேட் பண்றான். ஏ கேளு, நீ கேளு, இது சொல்லு, ஏ சொல்லு, பி சொல்லு, எங்களை இமிடேட் பண்றான். ஆனா ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாலும் வாயே திறக்க மாட்டான். எது சொன்னாலும் ஏ சொல்லுனா ஏன்னு சொல்லவே மாட்டான், எது சொன்னாலும் சொல்ல மாட்டான், வாயவே திறக்க மாட்டான். ஆனா வீட்டுக்கு வந்து டீச்சர்ஸும் இமிடேட் பண்ணி எங்கிட்ட எங்களை ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடத்துற மாதிரி ஒரு பிஹேவியர். அவனுக்கு 3 வயசுதான் ஆகுதானா? இப்ப என்ன அவனுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப நல்ல கேள்வி. சிலப்போ குழந்தைங்களுக்கு வந்து பேசாத குழந்தைகள் இல்லை வந்து கவனம் வந்து குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்போவுமே கவனக்குறைவு ஹைப்பர் ஆக்டிவிட்டி ப்ராப்ளமாக இருக்க தேவையில்லை. நீங்கள் சொல்கிறத பார்த்தா சில சிச்சுவேஷனில் அவன் நல்லா இருக்கான், நல்ல கவனத்தோடு பேசுகிறான், நல்லா வந்து அசர்ட்டிவாக இருக்கான். சில சிச்சுவேஷனில் வந்து அவன் வந்து ரொம்ப குவைட்டாக இருக்கான், ஸ்கூலில் வந்து அவன் கேள்விக்கு பதில் சொல்கிறதில்ல, பேசுறதில்ல, அப்படி ஒரு வித்தியாசம் சொல்கிறீங்க. சில குழந்தைங்களுக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி, தட் இஸ் பல பேர் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லை பேசுறதுக்கு, ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட மோர் சிவியர் ப்ராப்ளம் வந்து சோஷியல் ஃபோபியான்னு சொல்லுவாங்க, அப்படின்னா அந்த அந்த சிச்சுவேஷனே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது. ஸோ உங்கள் நெஃப்யூக்கு வந்து ஸ்கூலில் அவனை வந்து ஆங்ஷியஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவனை வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போகிறதுக்கோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கா, ஏன் அவன் அந்த இடத்துல மட்டும் அந்த மாதிரி இருக்கான்னு நீங்கள் வந்து கொஞ்சம் என்கொயர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு டிஸார்டர், அதுக்கும் ட்ரீட்மெண்ட் தேவை. நீங்க அதுக்கு ஒரு மனோதத்துவ நிபுணர் இல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்து ஒரு கால் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அனிதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க அனிதா, உங்க சந்தேகம் இருந்தா டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம். என்னோட பையன் பேர் வந்து கௌஷிக், அவனுக்கு 5 வயசு ஆகுது. அவனுக்கு ADHDன்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. நாங்க ஆக்குபேஷன் தெரக்க 2.5 வயசுல இருந்து ஓடி ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். வெரி குட். இப்போ 5 இயர்ஸ்ல வந்து அவனுக்கு இப்போ எக்கோ ஸ்பீச் வந்திருக்கு, அப்படியே ரிப்பீட் பண்றான். இன்னும் அவனோட கம்யூனிகேஷன் வந்து டெவலப் ஆகல. எப்படி கம்யூனிகேஷன் இங்க நாங்க டெவலப் பண்றது, அவனோட ஸ்பீச் லெவலை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுன்றதே எங்களுக்கு. ரைட். ஸோ நீங்கள் குட் க்வெஸ்சன்ஸ். அண்ட் நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களுக்கு குழந்தைக்கு என்ன வேணுமோ அது செஞ்சுட்டு வரீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது பாராட்டக்கூடியது. நீங்கள் வந்து குழந்தைக்கு இன்னும் சோஷியல் ஆக்டிவிட்டி, அந்த குழந்தை வந்து மற்றவங்களோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரனுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் வந்து அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிலாம் அங்கே போய் வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலையும் வந்து மற்றவங்களோட வந்து கூடி பழகிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுனால நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கூட கன்சிடர் பண்ணலாம்.
அதே மாதிரி குரூப் ஆக்டிவிட்டீஸில் உங்கள் குழந்தையை சேர்த்து விடுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பேச்சு டெவலப் ஆகிறது, லாங்குவேஜ் டெவலப் ஆகிறது மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் லாங்குவேஜ் டெவலப் ஆகும். அதே மாதிரி குரூப்பில் யோகா செய்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் யோகா செய்கிறதுலாம் கூட வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் உங்கள் குழந்தைக்கு. ஸோ ப்ளீஸ் கன்சிடர் ஆல் தோஸ் அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ். மேலும் பேசலாம் டாக்டர். அடுத்து ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சித்ரா. ஹலோ, சொல்லுங்க சித்ரா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. டாக்டர் கிட்ட பேசணுமா? பேசலாம் சித்ரா. ஹலோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், என்னோட ஃப்ரெண்டோட பையன். ஹலோ சார், அவங்க வந்து அவங்க பையன் வந்து மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸும் அவனுக்கு நல்லா இருக்கு. அதாவது ஸ்போர்ட்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்றான், நல்லா இருக்காங்க. ஆனா வந்து அவன் எப்படின்னா, ஸ்கூல்ல ஒண்ணு சொல்லித்தர ஸ்கூல்ல சொல்லித்தரத வந்து வீட்டுல சொல்றது இல்ல, ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கான். 10 இயர்ஸ் ஆகுது பையனுக்கு. என்னோட பையனோட கிளாஸ்மேட் தான் அவன். நல்லா ஸ்கூல்ல சொல்றது எதுவும் சொல்றது இல்ல. அதாவது ஒரு டெஸ்ட் வைக்கிறது, ஒரு எக்ஸாம்ஸோ, எந்த பயமுமே இல்லாம இருக்கிறது. அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. பட் அவன் வந்து ஸ்விம்மிங், ஸ்போர்ட்ஸ் அதுல நல்லா இருக்கான், பிரைஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு வரான். அவங்க பேரண்ட் வந்து எங்ககிட்ட சொல்லும் போது நான் சொல்வேன், ஃபியூச்சர்ல படிப்பாங்க அப்படின்னா, இல்லைங்க அவன் வந்து மேக்ஸ்ல வந்து இப்போ ஒரு சம் நம்பர் ஒன்று எழுதுறான்னா, நம்ம சொல்றது ஒன்னா இருக்கும், எழுதுறது வேற மாதிரி இருக்கு. பட் மனப்பாடு மெமரி எல்லாம் அவனுக்கு நல்லா இருக்கு, எனக்கு தெரியுது. ஒரு 7 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமோ, அவன் நல்ல மெமரி இருந்துச்சு. பட் இப்போ மெமரி இல்லை. இது ஃபியூச்சர்ல வந்து நம்ம ஸ்கூல்ல சேஞ்ச் பண்றதா, என்ன பண்றது, அதாவது டிஸ்லெக்ஷியா ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்றதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன், இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க, அவனுக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம் டாக்டர்? ஓகே, ஸோ அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு சிலப்போ வந்து ஆப்போசிஷனல் டிஃபையன்ஸ் அப்படின்னா, வந்து எந்த ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் எது சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், சொல்கிறதுக்கு ஆப்போசிட் தான் செய்வேன், அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெலிபரேட்டாக வேணும்னே வந்து மற்றவங்க சொல்கிறத கேட்காம தானே ஏதோ செய்கிறது, எது சொன்னாலும் கேட்காமல் இருக்கிறது, இது வந்து ஆப்போசிஷனல் டிஃபையன்ட் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. டிஸ்லெக்ஸியா எப்படி ஏடிஹெச்டியோட சேர்ந்து வருமோ அதே மாதிரி வந்து இந்த ஆப்போசிஷனல் டிஃபயன்ஸும் சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு குழந்தை வளர வளர இந்த பிரச்சனை கொஞ்சம் இன்னும் பெருசா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த குழந்தைங்களை சரியா பராமரிக்கிறதுனா வந்து போக போக கான்டக்ட் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து வேணும்னு தவறு செய்யறது, இந்த மாதிரி பொய் சொல்றது, இல்லை வந்து மற்றவங்களை பொருள் எடுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து பிஹேவியர் தெரப்பி, கவுன்சிலிங் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போலேருந்தே ரொம்ப ரொம்ப கவனத்தோடு குழந்தைய பராமரித்து வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு. டாக்டர், தொடர்ந்து ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் பற்றி என்னென்ன தெரப்பிஸ் இதுக்கு அவைலபிளாக இருக்கிறது பற்றி பேசலாம் டாக்டர். ஹலோ தந்தி நிகழ்ச்சி ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும், காத்திருங்கள். வெல்கம் பேக் டு ஹலோ தந்தி. டாக்டர், இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் பத்தி பேசிட்டு இருக்கோம் டாக்டர். தொடர்ந்து இதை பத்தி பேசவும் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஜெயந்தி. ஹலோ, சொல்லுங்க ஜெயந்தி. உங்க சந்தேகம் இருந்தா டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. என்னோட பையன் வந்து 7 வயசு ஆகுது. இந்த பையனுக்கு வந்து சின்ன வயசுல பிட்ஸ் வந்துடும். ஆஹா, அப்படியே பிட்ஸ் வந்துடும். ஆஹா, அதனால அவளுக்கு வந்து இப்ப 6 வருஷமா பிடிச்சே வரல. பிறந்ததுக்கு வந்தப்பறம் பிடிச்சு இப்ப 6 வருஷமா வரவே இல்லை. வெரி குட். ஆனா இப்ப திருப்பி இந்த 1 வருஷ காலமும் அடிக்கடி வருது. கண் வர கொஞ்சம் இதா தெரியுது. ஒருவேளை கவனம் குறைவு மூளை இல்லையா, இல்ல கண் பார்வை இல்லையான்னு தெரியல. கண் பார்வை கேட்டா அவனுக்கு கண்ணால் நல்லா தான் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன கேட்கலாம்? உங்க குழந்தைக்கு நீங்க பிட்ஸுக்கு இன்னும் மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்களாமா? ஆமா, கொடுத்துட்டு இருக்கேன் சார். இந்த 1 வருஷமா தான் அடிக்கடி வருது. ஸோ நீங்கள் குழந்தைக்கு ஃபிட்ஸுக்கு இன்னும் மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து இந்த மருந்துனால இந்த பிரச்சனை இவர்கள் வரலாமான்னு கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியமாக. நீங்கள் வந்து நேராக மருந்தை போய் ஸ்டாப்பெல்லாம் பண்ணக்கூடாது. பட் டாக்டரை மறுபடியும் போய் மருந்துனால இந்த பிரச்சனைகள் வரலாமா, கண் பார்வையில் பாதிப்போ இல்லை வந்து ஜென்ரல் வீக்னஸ்ஸோ இல்லை இதெல்லாம் வரலாமான்னு கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து குழந்தைகள் ரொம்ப நாள் மருந்து சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு சிலப்போ வந்து உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சிஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டெஃபிஷியன்சி தான் வந்திருக்கான்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்.
ஸோ நீங்களாக எந்த டிசிஷன் எடுக்காதீங்க, டாக்டர்கிட்ட மறுபடியும் போய் இந்த மெடிசனோட எஃபெக்டை பற்றியும் கேட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, சிலப்போ ஃபிட்ஸ் வர குழந்தைங்களுக்கு நம்ம அறியாமல் வந்து மூளையில் வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ புதுசாக தான் பிரச்சனை வளருதா, புதுசாக தான் பிரச்சனை வந்திருக்கா உங்கள் குழந்தைக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கும் மறுபடியும் உங்கள் நரம்பியல் நிபுணர் தான் ஆன்சர் கொடுக்க போகிறாரு. ஸோ நீங்கள் டாக்டரை மறுபடியும் கன்சல்ட் பண்ணுங்கள் இந்த விஷயங்களை பற்றி. டாக்டர் தொடர்ந்து பேசுவோம். முதலிலேருந்து ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சிவசக்தி. பேசலாமா? அந்த பையனுக்கு வந்து 13 வயசு ஆகுது. இருக்கும்போது ஒரு குழந்தைகளுக்கு வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் தெரபிஸ்ட் எடுக்கும் போது பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு கோஆபரேட்டிவா இருக்கணும் டாக்டர்? ஃபேமிலி, ஹோல் ஃபேமிலி. ஸோ இந்த குழந்தைய ட்ரீட் பண்ணும்போது ஃபேமிலியோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்ன குழந்தைகள்னு பார்க்கும்போது பேரண்ட்ஸ் தான் அவங்கள நம்மள்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அதே நேரத்தில் நம்ம கொடுக்குற நிறைய அட்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடுக்குற நிறைய சஜஷன்ஸ், நிறைய கைடன்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கைடன்ஸ். ஸோ நாங்கள் ப்ளே யோகா சொல்லிக் கொடுப்போம் எங்கள் சென்டர்ஸில். ட்ரைமெட்னு எங்கள் சென்டர்ஸ் இருக்குது. ப்ளே யோகா சொல்லிக் கொடுக்கும்போது அதை வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிஹேவியரை மேனேஜ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். அந்த பிஹேவியரல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ஃபாலோ பண்ணுறது, அந்த குழந்தை சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா இல்லையா, அதில் இந்த வாரத்தில் எவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் கவுன்சிலிங் கொடுப்போம், பேரண்ட்ஸுக்கும் கொடுப்போம், ஃபேமிலிஸ்க்கும் கொடுப்போம். கன்சிஸ்டன்ட் டிசிப்ளினிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன ஆகும்னா வந்து அப்பா அம்மா ஒன்று சொல்லுவாங்க, இல்லை அப்பா ஒன்று சொல்லுவார், அம்மா ஒன்று சொல்லுவாங்க. இல்லை சிலப்போ தாத்தா பாட்டி இருக்கும்போது ப்ராப்ளம்ஸ் ஆர் ஈவன் மோர் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா எல்லாரோட கோஆப்ரேஷன் கிடைக்கிறது வந்து கஷ்டம். பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், எல்லாரோட கோஆப்ரேஷனும் எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி மாதிரி டிசார்டர்ஸ், ஆட்டிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர்ஸ், பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே ஐ வுட் சே இட்ஸ் லைக் அ ஃபேமிலி டிசார்டர். நாங்கள் ஃபேமிலியே வந்து ட்ரீட் பண்ணணும். வி கான் ஜஸ்ட் ட்ரீட் த பர்சன். தேங்க்யூ டாக்டர், நீங்கள் ஸ்டுடியோக்கு வந்தது. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நேர்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாக அழக பதில் சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கவனக்குறைபாடு மற்றும் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் குறித்து அவர் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் நாளை உங்களை இன்னொரு பிரபல மருத்துவருடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா.